Hey, sorry. Hey. Thanks. This is my friend Vish. Vanakkam. Vanakkam. Bro, happy birthday. சரி விடு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொமாட்டிக்காக ட்ரை பண்ண பிரியா என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஐஷு விஷ் இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஐஷு குண்டு எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேனே நீங்கள் இப்படி கருத்து போயிருக்கீங்க இது விஜய்க்கு வந்து கலரு விஷ் சின்ன பிள்ளை பார்க்கறது குண்டாக இருக்கும் இப்போ தான் இழைச்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட் இருக்கா ஏண்டா என்னது ஏன் இக்கு விட்டுனீங்க இக்கு இருந்தா குடிக்கிற கல்லுன்னு அர்த்தம் வெளியே சரி விடுக்குண்டே அவன் அப்படிதான் இல்லை கரு சம்பந்தமே இல்லையே என்ன இலக்கணம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இலக்கணம் சொன்ன அதே வாயால சிகரெட் ஊதுறீங்க என் இறுதி சடங்கின் தீப்பந்தத்தை நான் இப்போதே ஏந்துகிறேன் என் விரல்களின் இடுக்கில் புதுசா இருக்கீங்க முன்னே எனக்கு வந்தேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பரிசு கனமா இருந்துச்சு கவிதை புத்தகம் யாரோட பாரதி வேடிக்கை மனிதனை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பரவாயில்லையே பாரதி கவிதைகள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஒரு தமிழனை பார்த்து இன்னொரு தமிழன் கேட்க வேண்டிய கேள்வி தான் கேட்குறீங்க என்ன பண்ணுறது உன் நிலமை அப்படியாச்சு அதுவும் உண்மைதான் உள்ள இருக்கேன் இந்த தீ பந்தத்தை நானே இப்ப அணைச்சிடுறேன் எங்கடாங்க நான் பைக்கை பாய்க்க போறேன் பைக்கை பாய்க்க போறியா அப்படி கேளுக்கு வரலையா இல்லைண்ணே நான் வரல இந்த புது அண்ணா எனக்கு பிடிச்சிருக்கு இந்த சொந்தக்காரனே எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலான்னு நினச்சேன் உலகத்திலே அவனை பிடிச்சிருன்னு சொன்னால் மொதல் நீ தான்டா நாளைக்கு சாவ போன மாதிரி இருக்கிறந்தா இன்றைக்கி நான் பைக் எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்பிட்டான் சரி என்ன பண்ண நீங்கள் இருக்கிறதும் நல்லது தான் அங்கே கொஞ்சம் ஓஞ்சிடும் நான் சொல்லி அனுப்புகிறேன் கே மாற்றிக்கு துணி என்னடா பண்ணப்புற எல்லாம் நேற்று உங்கள் பேக்கிலேருந்து எடுத்து வச்சிட்டேனே பேக்கில் எடுத்து வச்சு எங்கடா பேக்கு எல்லாம் பிளான் பண்ணிட்ட சொல்லு ஐ லைக் யூ சரிண்ணே கிளம்புங்கண்ண ஓ அப்படிலப்பா மேலே அப்படி தான் நீ இன்னமும் ஒன்று பிளான் பண்ணுறடா ஆனால் என்னன்னு தான் தெரியல பார்த்து செய்ய கவலைப்படாதீங்கண்ணே உங்களுக்கு தெரியாம நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஏன் அந்த நம்பிக்கையில் தான்டா போகிறேன் பார்த்து நம்பிக்கை தானே வாழ்க்கை ஆ ஏய் ஹோம்ஸ்டே வேறு என் பேரில் எடுத்து வச்சுருக்கேடா நீ வேறு தனியாக இருக்க சீனுக்கேன்னு போட்டுறாத சொசைட்டியில் நல்ல பேருக்கு இமேஜ் கெட்டு போயிருடா பார்த்து ஆ உங்கள் அட்வைஸ் ஆரம்ப பிடிக்காதீங்கண்ணே முதல் கிளம்புங்கண்ணே சரி பார்த்து உடம்பு பார்த்துக்க என்னப்பா காலையில் பண்ணெடுக்க வந்துட்டேன் இல்லைண்ணா பரவாயில்லண்ணே தேங்க்ஸ்ண்ணா வரவா ஐய் உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் இருக்கேன்னு தெரியும்பா ராத்திரி முழுக்க ஐஷ்யை பற்றி கேட்குறப்பே தெரியும் நீங்கள் தான் இருப்பீங்கன்னு இல்லை படம் எடுக்கலாம்னு வந்தேன் வா நீ படம் நடிக்க போகலாம்பா அவ்வளோ டேலண்ட் வச்சுருக்கீங்க அண்ணா பார்த்துறீங்களா இல்லை இன்னும் வேலைக்கு வரலன்னு நினைக்கிறேன் அப்போ ஃப்ரீ சரி வாங்க எங்கள் உலகத்து போய்ட்டு வரலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்க அட வாங்க பா வரும்போது பார்த்துக்கலாம் ரொம்ப தான் இது பண்ணுறீங்க Thank you.
எல்லா ரெடி தானே? எல்லாம் ரெடி. கூண்டு பார்த்துட்டீங்கண்ணா? கூண்டு பார்த்துட்டேன். கோவுலா இருக்கு. கோவுலா இருக்கு. பெருசா சின்னதா? இப்போ நான் உங்களுக்கு சரி வாங்க போகும் நிறையா அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? நீங்கள் பாப்பா எப்படி வாங்க எங்களோட வேலை? உங்கள் உயிரை பணியை வச்சு மற்றவங்களுக்கு தேனை கொடுக்குறீங்க. அதை விடுங்க பாங்க. நீங்கள் எப்படி என்ஜாயில் எப்போ வரீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம். சரி வாங்க, போகிற வழியில் ஒரு கடை இருக்கு, சாயா அப்படி தான் இருக்கும், படிச்சிருப்போம். காலை வணக்கம். வணக்கம். முகத்தில் பொலிவே இல்லாத மாதிரி இருக்கு. இருக்கிறதெல்லாம் எப்போதும் அப்படியே இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல? உண்மைதான். சரி சொல்லுங்க, என்ன படம் வேணும்? படம் எடுக்க வரல, உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஏன்? நேற்று கடைக்கு வந்தேன், நீங்கள் வேலைக்கு வரலன்னு சொன்னாங்க, அதனால தான் இன்றைக்கி வந்தேன். உடம்பு சரியில்லை. உள்ளத்தில் வழிந்தோடும் வார்த்தைக்கு உதடு சொல்ல மறுக்கின்ற அர்த்தங்கள். புரியல. நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியும் இருக்கலாம். அப்போ சொல்லுங்க, என்ன சொல்லணும்? உண்மையா? கசப்பான விஷயத்தை அடிக்கடி சொல்லக்கூடாது, அப்போ நாம கசந்துருவோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நான் எப்பவும் கேட்க தயாராக இருப்பேன். சரி, நான் முதல் கிளம்புறேன். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை. இந்த வயசில் எல்லாத்துக்கும் வர்ற பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? லவ் மேட்ரு தான். லவ்வா? அது அவங்க மாமாவை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னாச்சின்னு தெரில, அவங்க மாமா கல்யாணத்துக்கு முடியாது சொல்லிட்டாங்களாம். எதுனாலையா? என்னமோ ரத்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாக்கா பிறக்கிற பிள்ளைக்கு பிரச்சனையாம. ஏன் காதலிக்கிறப்ப தெரியலையாமா? அதுக்கு பதில் அவன் தான் சொல்லணும். காதலிக்கிறப்ப எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் கல்யாணம் வந்துட்டால் மட்டும் எல்லாமே கண்ணுக்கு தெரியும். அனுபவமோ? அனுபவிச்சனால தான் காதல்னா என்னன்னு எனக்கே புரிஞ்சு. தெரிஞ்சா சரி. என்று ஒருவன் புறக்கணிக்கப்படுகிறானோ அன்றே அவன் அறிவான் அவன் யார் என்று. நான் வேஷ் தத்துவமோ? பார்த்து எங்களோட தேனிங்களுக்கெல்லாம் அது புதுசு, மயங்கிட போது. அப்படி மயங்கிட்டா லாபம் நமக்கு தானே? சாவடிப்பாங்க, நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. சரி வாங்க, தண்ணி குடிச்சிட்டு வரோம். காலையில வந்திருக்கீங்க, வாங்க. உங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்? நேத்து ரொம்ப டவுனா அப்செட்டா இருந்தீங்க, இன்னைக்கு அப்படியே வேற ஆள் மாதிரி இருக்கீங்க. நீங்க கடிகாரத்தை பார்த்திருப்பீங்க, அன்னடைக்கும் நைட் 12 மணிக்கு 0000 ஆயிரும். ஆமா, அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். நஷ்டத்தை மறுநாள் வரைக்கும் கொண்டுட்டு போக கூடாது, அது நம்மள கஷ்டமாக்கிரும். உண்மைதான்.
நானும் என் வாழ்க்கையை ரீசெட் பண்ணல. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ரீசெட் பண்ணிருங்க. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். முக்கியமான நாளா? என்னோட பிறந்த நாள். என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மட்டும்தானா, பரிசு இல்லையா? மடிச்சு வச்சு இதுவரைக்கும் பார்த்ததில்லை. உயிரோடு இருப்பதை விட உயிர்ப்போடு வாழ்வதே வாழ்க்கை. வாழ்வோம், வாழ விடுவோம், வாழ வைப்போம். ரொம்ப நல்லா இருக்கு. இதென்ன புது கவிதையா? நான் எழுதுனது கவிதையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் படிக்கும்போது கவிதையாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் சிரிக்கிறப்பே ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. அது நீங்கள் சோகமாக இருந்ததுக்கு காரணம் காதல் தோல்வி தானே? ஆமாம், காதல் தோல்விதான். என்னங்க கொஞ்சம் கூட வழியே இல்லாமல் சொல்கிறீங்க? அழறதெல்லாம் நேர்த்தி அழுந்துட்டேன். இன்னைக்கு காலையில் எல்லாம் ட்ரை பண்ணேன், முடியலை. ஸோ என் கண்ணீரும் முடிஞ்சிருச்சு, காதலும் முடிஞ்சிருச்சு. என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா? அவர் என் மாமா தான், எங்கள் அம்மாவோட கடைசி தம்பி. ஸ்கூல் டைம்லேருந்து காதல், படித்து முடிஞ்சான கல்யாணம்னு சொன்னாங்க. நானும் முட்டாள்தனமாக நம்பிட்டேன். சும்மாவா சொன்னாங்க, யார் வேணுமா நம்பலாம், ஆனால் சொந்தக்காரனை மட்டும் நம்பக்கூடாதுன்னு. சொந்தமாக இருந்தால் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணால் பிறக்க போகிற பிள்ளைக்கு பிரச்சனைன்னு அம்மா சொன்னாங்க. அதை கேட்ட மாமாவை தலையாட்டுட்டு பேசாமல் இருந்துட்டாரு. எவ்வளோ அவ்வளோ ஈஸியாக போச்சு? ஈஸியாக போல, ஆப்ஷன் ஆயிடுச்சு. புரியல. எங்கள் மாமாவுக்கு புதுசாக ஒரு காதலி கிடச்சிட்டாங்க, அதான் காரணம். நானும் சலசத்தோட சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டேன். சலசம்னா? தாமரை அந்த கேர்ள் பேர். நீங்கள் எதிர்த்து கேட்கலையா? கேட்கறதுக்கு எனக்கு தகுதியும் இல்லை, வயசும் இல்லை. எனக்கு இருந்த ஒரே ஒரு உரிமை அலறு தான். அதையும் நேர்த்தி நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி ஆமாம். ஓகே. கங்கள் வெள்ளம் கடலினும் பெரிதே. புரியல. சோகத்தில் இருக்கிறவங்களோட இரவு கடலை விட பரிசுன்னு அர்த்தம். நேற்று இரவு எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்ச நாளாகவே எனக்கு எல்லா இரவும் அப்படி தான் இருக்கு. காதல் தோல்வி ஏறக்குறைய. உங்களோட மாதிரி ஆழமானதுலாம் இல்லை, பனி மாதிரி கண்ணு குளிச்சா வந்துட்டு சூரியன் வந்தோடனே காணா போச்சு. அப்போ உங்கள் காதல் வத்திருச்சா? இங்கே வந்த பிறகு அப்படி தான் தோணுது. நீங்கள் இன்னும் அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? முதல் காதலில் நானும் தெரிஞ்சுக்கலாமா? என் கதையா? நான் உங்களை காதலிக்கிறேன். கணேஷ் திருவிழா போகிறான், ஃப்ரீனா ரெண்டு பேரும் சேர்ந்து போகலான்னு நினச்சேன். பார்க்குறவங்க தப்பாக பேசுவாங்கல்ல. உலகத்தில் ஒரு நல்லவனை மொதல் காமிங்க. ஆனால் நான் நல்ல பொண்ணு தான். ஏய் மச்சி, அங்கே பாரு, அது உன் சரக்கு தானே. அவ்வளோ நாள் என்னை காதலிச்சது. காதலிச்சிருந்தான், ஆனால் இப்போ நினச்சி பார்க்குறப்ப உங்கள் மேலே லவ்ன்ற ஃபீலிங்கே வரல. அப்படியா சொன்னாங்க? அவங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்? அதை நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான காதல். ஆனால் காதல் இருக்கணும், அப்போத்தான் வாழ்க்கையை நிறைவாகும்னு நினைக்கிறேன். அது காதலிக்கிறவங்களை பொறுத்து. உண்மைதான். உங்களுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நான் மொதல் கிளம்புறேன். பார்த்து போயிட்டோம். இந்தாங்க, இது நம்ம ரெண்டு பேருக்கும் இப்போ ரொம்ப முக்கியமான வாசகம். வைகரை வெல்லும் இதுவும் கடந்து செல்லும். அன்புடன் ஐஷு.
ஃபோன் அடி. ஃபோன் அடிச்சு சக்குனிங்க வேலையை ஓட்டி வேலையை ஓட்டி எப்படி தான் வேலையை ஓட்டுறது இல்லை டாடி. எங்க ஃபோன் அடி போன் ஃபோனு கிடைக்க மாட்டேங்குதா? இப்போ எங்கே போச்சுருக்கீங்க? விளங்க மாட்டுது. ஹலோ, எங்கடா இருக்க? வருவியா இல்லையா பண்ணி? ஃபோனை வை, ஃபோனை வை. அண்ணா இப்போ சாமி விஷயம் ஓட விட்டுருமா? சா எனக்கு ஒரு ஒத்தி செய். அன்றைக்கி ஓட ஆரம்பித்தோம், இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். எப்போ தான் அந்த ஓட்ட முடியுமோ? பேசாமல் முனியாண்டி என்ன சொன்ன மாதிரி ஒரு சேஃபான வேலைக்கு போயிருமா? நீயும் கஷ்டப்பட வேணாம். டேய், நீ யோசிக்கிற தானே நான் ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறேன்னு? ஐஷுவை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஏதோ ஒன்று அவகிட்ட எனக்கு பிடிச்சிருக்குடா. உனக்கும் பிடிச்சிருக்கு தானே?